ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஃபிஃப்டீன் பித்தாகரஸ் தேட்டரத்தை பயன்படுத்தாமல் ஒன்று கம்மா மைனஸ் நாலு ரெண்டு கம்மா மைனஸ் மூணு மற்றும் நாலு கமா மைனஸ் ஏழு என்ற முனைப்புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக வித்தவுட் யூஸிங் பித்தாகரஸ் தீயரம் ஷோ தட த பாயிண்ட்ஸ் ஒன் கமா மைனஸ் ஃபோர் டூ கமா மைனஸ் த்ரீ அண்ட் ஃபோர் கமா மைனஸ் செவன் ஃப்ராம் ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தீரத்தை யூஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு ஏபிசி கொடுத்துருக்காங்களா ஏபிக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் பிசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் ஏசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க சரியா இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப் ஆஃப் ஏசி ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஆன்சர் மைனஸ் ஒன்று வரணும் சரியா ரெண்டு ஸ்லோப்ஸ் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் மைனஸ் ஒன்றாக அந்த எதுனா சொல்லலாம் ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லுவோமா ஸோ அந்த கான்செப்டை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறோம் ஏபி எழுதிக்கலாமா ஏ என்னது ஒன்றுக்கம்மா மைனஸ் நாலு பிங்கிறது ரெண்டுக்கம்மா மைனஸ் மூணு எப்படி எழுதலாம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இதை எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னு எழுதலாம் ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னால் ஃபார்முலா என்ன ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவிடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இங்கே ஒய் டூங்கிறது மைனஸ் மூணு ஒய் ஒன் அப்படிங்கிறது மைனஸ் நாலு ஒய் டூ எழுதிக்கிட்டோம் ஃபார்முலா எப்படி மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு y1 வந்து 4 divided பை x2 minus மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னா ரெண்டு மைனஸ் ஒன்று மூ நாலில் மூணு போனால் ஒன்று ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று ஒன்று பை ஒன்று ஒன்று தான் அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போகிறோம் பிங்கிறது என்னது ரெண்டுக்கம்மா மைனஸ் மூணு சி அப்படிங்கிறது நாலுக்கம்மா மைனஸ் ஏழு சரியா இது x1, இது y1 இது x2, இது y2 டூ ஓகேவா ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படிங்கிறது ஃபார்ம்லாம் என்ன ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் ஏழு ஃபார்ம்லாப்படி மைனஸ் வரும் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குதுனால மைனஸ் எடுத்து மைனஸ் ப்ளஸ்ஸு டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னா நாலு மைனஸ் ரெண்டு ஸோ மைனஸ் ஏழு ப்ளஸ் மூணு என்ன வரும் மைனஸ் நாலு நாலு ரெண்டு போனால் ரெண்டு ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் மைனஸ் ரெண்டு வரும் அடுத்தது ஸ்லோப் ஆஃப் ஏசி அப்படின்னா ஏங்கிறது என்னது ஒன்றுக்கு அம்மா மைனஸ் நாலு சி அப்படிங்கிறது என்னது நாலுக்கம்மா மைனஸ் ஏழு சரியா இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது x2, இது y2, சரியா ஃபார்முலா என்னது y2 டூ மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் ஏழு ஒய் ஒன் அப்படிங்கிறது மைனஸ் நாலு ஸோ வரும்போது ப்ளஸ் நாலாக மாறிடும் டிவைட் பை எக்ஸ் minus மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னா நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் ஏழு நாலு என்ன கொடுத்தேன்னா வரும் மைனஸ் மூணு வரும் நாலில் ஒன்று போனால் மூணு இது கேன்சல் என்ன வரும் மைனஸ் ஒன்று வரும் சரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லோப் ஆஃப் slope ஸ்லோப் ஆஃப் ஏசியும் மல்டிபிள் பண்ணுறோம் ஸ்லோப் ஆஃப் என்ன வந்துச்சு ஒன்று வந்துச்சு ஸ்லோப் ஆஃப் ஏசி என்ன வந்துச்சு மைனஸ் ஒன்று வந்துச்சு ஸோ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஒன்று வருது ஸோ ரெண்டு ஸ்லோப்பை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் மைனஸ் ஒன்று வந்துச்சுன்னா அது ஒன்று கொண்டு என்னவாக இருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும் ஸோ ஏ பியும் ஏசியும் ஒன்று கொண்டு என்னவாக இருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும் சரியா ஏபியும் ஏசி என்னது ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும் அப்போ ஆங்கிள் ஏ எவ்வளோ இருக்கும் தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் ஸோ ஒரு பக்கத்தில் தொண்ணூறு டிகிரி இருந்துச்சுனால என்ன சொல்லலாம் அந்த முக்கோணத்தை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம்